வெல்கம் டு ஐனி குக்கிங் சேனல். நாங்கள் தொடர்ந்து போடுற வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எந்த சூப்பரான ரெசிபி இருக்குன்னு பார்க்கலாம், வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வாழைத்தண்டு பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ வாழைத்தண்டை இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்லைஸாக கட் பண்ணும்போதே அந்த இதில் உள்ள நார்லாம் வந்து நம்ம கையால் ஈஸியாக எடுக்கிற மாதிரி வந்துடும். ஸோ அதனால் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்கியூபாக கட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியானதாக இருக்கும். அதில் உள்ள நாரையும் நம்ம கையால் ஈஸியாகவும் எடுக்க முடியும். ஸோ சாப்பிடும்போது அந்தளவுக்கு நாராக சக்கையாக இல்லாத மாதிரி நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கிற மாதிரி வாழைத்தண்டு இருக்கும். ஸோ இதை கட் பண்ணி சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஒரு பவுலில் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. ஸோ இது கூட வந்து நம்ம வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய் வந்து எடுத்துக்கலாம். ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் மட்டும் எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு அரை வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் அரை வெங்காயம் மட்டும் நறுக்கி எடுத்துக்கோங்க. ஸோ அதோட கடலைப்பருப்பை வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஸோ கடலைப்பருப்பு நல்லா வேகணும். ஸோ இப்போ கடலைப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. ஸோ அதோட வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு. ஸோ அதோட நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருந்த அந்த வாழைத்தண்டை வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் நல்லா வேகட்டும் இதோட சேர்ந்து. ஸோ இப்போ நம்ம சின்ன சின்னதாக ஸ்கியூபாக கட் பண்ணி வச்சுருந்த வாழைத்தண்டை இந்த கடலைப்பருப்போடு போட்டு எடுத்துக்கலாம் நல்லா. ஸோ ரெண்டுமே நல்லா மெர்ஜாகி நல்லா வேகணும். ஸோ அப்போ தான் அந்த பச்சை வாடை எதுவுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சுன்னா அந்த சாப்பிடும்போது வந்து ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். ஸோ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ இதோட கலர் ஃப்ளேவருக்காண்டி நான் சும்மா மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ அந்த பச்சை வாடையும் இல்லாமல் இருக்கும். ஸோ கலரும் நல்லா எல்லோ கலரில் நல்லா தெரியும். ஸோ அதனால் மஞ்சத்தூளை சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கொதி வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி கொதி வந்துட்டாலே அது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், சூப்பராக நல்லா வெந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கலர் வந்துட்டாலே அது நல்லா சூப்பராக வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ கடாயில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு குக்கிங் ஆயில் வந்து ஊற்றிக்கோங்க. ஸோ அதில் வந்து கடுகு உளுந்த பருப்பை வந்து போட்டுக்கலாம். ரெண்டுமே நல்லா பொரிஞ்சிரும். ஸோ பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சோடு கருவேப்பிலையை வந்து ஒரு கொத்து வந்து சீவி வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஸோ இதை வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக வைங்க. ஸோ இப்போ நம்ம பச்சை மிளகாய் அப்புறம் வெங்காயம் இதை ரெண்டத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம். ஸோ இப்படி இது வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் சீரகத்தை வந்து இதோடு சேர்த்துக்கலாம். ஸோ சீரகத்தை போட்டு நல்லா இதை வந்து வதக்கி விட்டுருங்க. ஸோ ஓரளவுக்கு வெந்துருச்சு. ஸோ இந்த நேரத்தில் நம்ம வடிகட்டி வச்சுருந்த கடலைப்பருப்பு மற்றும் வாழைத்தண்டு இது ரெண்டத்தையும் வந்து போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். ஸோ ஏற்கனவே வெந்ததுனால இதோட வந்து ஓரளவுக்கு மெர்ஜாகி வெந்தால் மட்டும் போதும், ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. ஸோ இதோட லாஸ்ட்டாக இறக்குற முன்னாடி உப்பு தூவி போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா பொரியல் வந்து வேகட்டும். ஸோ அதோட லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி அந்த சூட்டுக்கு அந்த கொத்தமல்லி தழையை லைட்டாக பிச்சு போட்டிங்கன்னா அந்த வாசத்தோடு இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம அதுக்கு தேவையான அளவு தேங்காய் துருவி போட்டுக்கலாம். தேங்காய் வேணும்னா சாப்பிட்றவங்க போட்டுக்கலாம், இல்லைனா அப்படியே கூட பொரியலாக மட்டும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ வாழைத்தண்டு பொரியல் ரெடி. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே நன்றி. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.